பள்ளி கரப்பாம்பூச்சி எந்த விதமான அந்த குட்டி குட்டி பூச்சிகள் இது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த சாம்பிராணி வந்து ஒரு ஹைலைட் ஆனது. கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணியை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை ரெண்டு நாள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் செய்யணும். அப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சியை விரட்டி அடிக்கும். இப்போ இதை துகளாக லைட்டாக இதை வந்து பொடி பண்ணி போகலாம். இப்போ இதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம். சூடம் வந்து நம்மளோட அந்த வாசனை வந்து கொசு ஈ கரப்பாம்பூச்சி இந்த மணிக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிராணிகளை வந்து விரட்டி அடிக்கும். பூச்சியாக இருக்கட்டும், சரின்னு அந்த இது புழு இந்த மணிக்கு இதை கூட விரட்டி அடிக்கிறதுக்கு சூடம் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டே ரெண்டு சூடம் மணிக்கு அதை கைட்டு இது பண்ணிங்கன்னா, இல்லாட்டி அதையும் இப்படி தட்டி விட்டு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா அதை வந்து நுணுக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சாம்பிராணியும் சூடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் மூணு நாள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். போட்டுட்டு இதே நடுவில் மொதைய திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு கூட இந்த மணிக்கு செய்யலாம். இப்போ திரி போட்டாச்சு. லாஸ்டாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரப்பாம்பூச்சியிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ நம்ம கரப்பாம்பூச்சி நம்ம சேர்ந்து விரட்டி அடிக்கிறது நிறைய மூஸ் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் போட்டு நம்ம தெளிக்கிறோமே தான் இது வந்து நம்ம இந்த விளக்கை ஏற்றி வச்சாலே இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ரொம்ப எண்ணெய் லாஸ்ட்டாக தான் எண்ணெய் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அளவு கூட காமிச்சிருந்தேன். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அப்படி இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த விளக்கை வந்து நம்ம பொறுத்திக்கிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா பொறுத்திக்கிட்டு எடுத்துக்கலாம். வந்து நம்ம பொருத்தி விட்டு எடுத்துக்க போறோம். இப்ப வந்து பொருத்தியாச்சு. இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் எரியணும்.
அதுக்கு எதுவுமே செய்யாதீங்க, பத்து நிமிஷம் அது தானாக வந்து வெளியிட்டும். சாம்பிராணி சூடம் இது எல்லாமே நமக்கு நல்லா அப்போ தான் இதாகும். நல்லா இந்த மணிக்கு எரிய விட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா அந்த விளக்கெண்ணெய் இதில் பிடிச்சி இந்த மணிக்கு இதாகும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் இல்லாட்டி கிச்சனில் கூட வைக்கலாம். வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது நல்லா எரிய ஆரம்பித்தோடனே ஒரு இது எடுத்து அப்போ தான் நல்லா இந்த மணிக்கு அந்த ஸ்மெல் வேகமாக நமக்கு வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். நல்லா இந்த மணிக்கு எரிய விட்டுட்டு வச்சுருங்க. இது வீடு முழுக்க பரவ வரும் அந்த கரப்பன் பூச்சியை வந்து கண்டிப்பாக வெரைட்டி எடுத்து மூணு நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரெண்டு நாள் நீங்கள் பண்ணுறப்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.